எனக்கே பயமா இருக்குடா, எந்திரிச்சு சொல்லலா. மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைலன் ஸ்டில் கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்குங்க. அதாவது என்னென்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கணும்னு நினச்சா எந்திரிக்க முடியாது, கையை அசைக்கணும்னு நினச்சா அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குது, ஸ்லீப் பேரலைசிஸ். ஸோ இதை வச்சு ஒரு ஹாரர் கேம் செஞ்சுருக்காங்க. அப்போ இது எப்படி இருக்க போதுன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லா இருட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்திருக்கோம். இப்போ நைட் டைம்ன்றதுனால டைரெக்டாக தூங்க தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வேறு ஸ்லீப் பேரலைசிஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. சரி ஓகே, இங்கே சுவிட்ச் இருக்குது. ஓகே, சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இதையும் போட்டு வைக்கிறேன், எல்லா லைட்டும் போட்டு வைங்கடா. இப்போ தான் வீடு பார்க்க வீடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்சா இருக்குது. சாப்பிட முடியாதா? ஆமாம், சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இவன் காலையில் எந்திரிச்சோடனே வேலைக்கு போயிருப்பான். இப்போ மறுபடியும் வந்து இப்போ டயர்டாக வந்து தூங்குறான். அப்போனா வந்து இப்போல்லாம் இவன் ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டான் கண்டிப்பாக. நேற்று ஆர்டர் பண்ண பீட்சாவாக இருக்கும், இப்போ சாப்பிட்டோம்னா பேக் தான். நம்ம அதெல்லாம் நம்மளோட பேக் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே, பேக் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உச்சா போகணும். எவ்வளோ அவசரமாக வரும் தெரியுமா? வேலையிலேருந்து வந்திருக்க உங்களுக்கு தெரியுமா? சரி, நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக போடுவோம். எங்கடா அது லைட் சுவிட்சு? ஓகே, லைட் சுவிட்சு போட்டாச்சு. கதவை மூடு, கதவை மூடுறா, கதவை மூடுறா, கதவை மூடுறா. அர்ஜென்ட்டாக உச்சா வருதுன்னா கதவை மூடுறா டக்குன்னு. ஏ, என்ன கதவை மூட மாட்டான்? யாருங்க இவன்? கதவை திறந்து போட்டு உச்சா போய்கிட்டு இருக்கான். என்ன நீர்வீழ்ச்சி பாயிர சத்தம்லாம் கேக்குது? ஓஹோ, இது நீர்வீழ்ச்சி கிடையாதுங்க, உச்சா வீழ்ச்சி. அதான் சவுண்டு தெளிவா கேக்குது. அவ்வளவுதான், கிளம்போ. என்ன அதை ஆஃப் பண்ணவே இல்லை, என்ன அதிக ஆஃப் ஆகுது? அதாவது போன மாசம் வந்து கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வந்துருச்சான். ஸோ அதனால் வந்து பாத்ரூம் லைட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ, உச்சா போகிறதுக்கு கதவை சாத்திட்டு போனானா கதவை திறந்து விட்டு போய்கிட்டு இருக்கான். ஆ, வீட்டில் தனியாக இருக்கிற தைரியமா? பேய் வந்துச்சுன்னா கூட பார்த்து பயந்துட்டு ஓடிடுறா. படுத்து என்ன பண்ணணும்? டிவி பார்ப்போமா? இருங்க, டிவி பார்க்க முடியுதா பார்ப்போம். அதெல்லாம் பார்க்க முடியலங்க, இருக்கிற டயர்ட்னஸ்க்கு போய் தூங்கணும் போல. சரி, நம்ம வந்து இப்போ லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குவோம். ஆஃப் பண்ணுற லைட்டை நான் ஆஃப் பண்ண முடியல. ஐயோ, ஒரு வாட்டி போட்ட போட்டதானா? ஏய், கரண்ட் பில் எகிறண்டா. சரி, போயிட்டு தூங்கும். இதை வேற பூட்டி வச்சிருக்கானுங்க. கடலுக்கே கேட்டா, புயலுக்கே பூட்டா. ஓகே, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொல்கிறான். எப்படியும் பெட்ரூம்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைட்டை போட்டுக்கலாம். ஓகே, லைட்டு போட்டாச்சு. இதுதான் நம்ம தூங்க போகிற இடம். சரி ஓகே, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கலாம். நைட் ட்ரெஸ் எங்கே இருக்கும்? எங்கே வச்சுருப்பான் அவன்? இங்கே எல்லாத்துக்கும் கீழே களைச்சி போட்டு வச்சுருக்கான். ஒரு ஆள் எங்கே இருக்குமோ? இல்லையே, எந்த ட்ரெஸ்ஸோட நான் போடணும்? நான் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதையுமே போட முடியலையே. ஓப்பன் பண்ணுறா? ஓப்பன் ஆகலை. ப்ரோ ப்ரோ, சீரியஸ்லி, ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு சொன்னீங்க. எந்த ட்ரெஸ்ஸோட நான் போடுறது? எதையுமே எடுத்து போட மாட்டேறான். இதாச்சும் போடுவேடா, எடுத்து போடண்டா. போட மாட்டான் கைஸ், தற்குறிப்பையா? எதையுமே போட மாட்டான். இல்லை, நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றலை, நான் போய் தூங்குறேன் போ. தூங்கவும் முடியல. அடா பாவீங்களா, நான் என்னடா பண்ண உங்களை? ஓ, இங்கே ஒரு ரூம் இருக்குங்க, அதுக்குள்ளே தான் பார்க்கணும் போல. வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏங்க, இவனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் வச்சுருக்கான். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கரில் நிறைய சட்டையை தொங்கிட்டுருக்கான். அப்புறம் வந்து இதுக்குள்ளேயும் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இதில் கொஞ்சம் கீழே வச்சுருக்கானா தெரில, இது என்னன்னு தெரில. இங்கே தனியாக ரூமே வச்சுருக்காங்க, இதை பாருங்கள். ஓ சாரி, இது வந்து ட்ரெஸ் இல்லை, இவனை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் ட்ரெஸ்ஸை வந்து களைச்சி போட்டு வச்சுருக்கான். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றினா தான் போய் தூங்க வேண்டியதுதான். இந்த ரூமில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதுதான். என்ன ஆஃப் பண்ண முடியல?
ப்ரோ 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 ப்ளீஸ் சரி, அந்த ரூம்ல மட்டும் தான் ஆஃப் பண்ணும் போல. இவன் பைத்தியக்காரனா இருக்கான், வீடு ஃபுல்லாக லைட்டாக போட்டு இந்த ரூம்ல மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவானான். ஆஹா சரி, நம்ம போயிட்டு அவ்வளோதான் தூங்கலாம். உறங்கிடவா, நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஆமாண்டா, உறங்க தான்டா நான் பிறந்தேன். இப்போ வந்து நம்ம உறங்க போகிறோம். கண்ணாணி தூங்குடா, கண்ணாணி தூங்குடா. என்னால் முடியலடா. ஓ, கண்ணை நான் தான் மூடணுமா? லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த கண்ணை மூடிக்கிறேன். அவ்வளோதான், அப்போ நான் தூங்கிட்டு இருக்கேன். நல்லா சமத்தோக்கம் தூங்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவ்வளோதான், தூங்கியாச்சு. இப்போ தூங்கி எந்திரிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். என்ன கோழி கொக்கறக்கோன்னு கோவில கனவா? எங்க ஒரு கெட்ட கனவு வந்துட்டு இருக்காங்க நமக்கு. அதனால தான் நமக்கு வந்து இந்த மூச்சு வாங்குற சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ரெடியாகவே இருப்போம். திடீர்னு வந்து பேன் சொல்லி பயமுறுத்தலாம் பயமுறுத்திடுவானுங்க. ஓகே, நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்து நம்மளை எழுப்பி விட்டுருச்சு. நம்மளால வந்து அசையவும் முடியலையா, பேசவும் முடியலையா. பேசலாம் ட்ரை பண்ணாலும் வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குதான். ஐயோ ஐயோ, இது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் யாரோ கதவு தொட்டுறாங்க. ப்ரோ யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே இருக்கிற லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? ஹலோ, அங்கே யார் இருக்கிறது? யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தால் சொல்லுங்கடா, பயமாக இருக்கு. தனியாக இருக்கண்டா வீட்டில். ஆ, லைட்டாக போட்டான். நல்லது, நீங்கள் அப்படியே வந்த வழியே திருப்பி பார்த்து அப்படியே போயிருங்க. என்கிட்ட காசெல்லாம் இல்லை. திருடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பரிதாபம் போடுவீங்க. ஆளில் இருக்கிற லைட்டை யார் ஆஃப் பண்ணுது? அப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கானா? இல்லை, விளையாடாதீங்களா? அட்டி சீஸ் ப்ரோ. ஓகே, இந்த லைட்டை போட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் எங்கே இருக்கிற லைட் ஆஃப் ஆக போதா? நான் ஆஃப் ஆகலை. ஏய், அங்கே எட்டி பார்க்குது. கிச்சன்ல யாராது? ஏங்க, அது இவ்வளவு நேரம் இருந்துச்சா இல்ல? நான் இப்பதான் பார்த்துட்டு சும்மா கத்துற போயிருச்சா? டேய் ப்ளீஸ்ரா, வேணாடா. இந்த பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுங்க. இங்கே தீங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிற்கிறான். அடியா, என்னால் கையை காலம் அசைக்க முடியலையே, கத்த முடியலையே. ஆவும் தலைவரே, எதுவுமே என்னால் கத்த முடியலையே. நான் என்னடா பண்ணுவேன்? யாராச்சும் என்னை காப்பாற்றுங்கடா ப்ளீஸ்ரா, என்ன இந்த பெட்லேருந்து எழுப்பி விடுங்கடா. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனி விட்டுறா. யாரா நீ? போயிட்டா. நன்றி. நினச்சேன் அடுத்த அந்த லைட் தான் ஆஃப் ஆக போகுதுன்னு நினச்சேன். நடக்கிறது உள்ள வந்துருச்சு. எந்திரே நாய, தற்குறி நாய. இது பக்கம் பாட்டெல்லாம் பாடுறா, மேல எந்திரா. வேணாடா, சொன்ன கேள்றாடே, முடியலடா. எனக்கே பயமா இருக்கடா. ஏ, எந்திரிச்சு தொழலா. நான் சத்தியமா சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். ஐயோ, என்னடா மியூசிக் அது? டேய் ப்ளீஸ்ரா, வேணடா, எந்திரடா. டேய் பயமா இருக்குடா. டேய் எங்கடா போயிருச்சு? அது என்னால நவுந்து கூட பார்க்க முடியலங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல, நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார, எனக்கு பிடிக்கல. நம்ம வந்து நம்ம பாடியை மூவ் பண்ணோம், ட்ரை பண்ணோம், போட்டு அழுத்துறா. ஈ ஸ்பேம் பண்றோம். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இன்னும் ஐயோ, இதுவே வேலைக்காகலையே. எவ்வளோ மூவ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், நான் மூவ் ஆக மாட்டேன்றேன். டேய், இங்கே ஒருத்தன் போனானே, எங்கடா அவன்? அவன் போயிட்டான், அவ்வளோதானா? டேய் இப்படி சொல்றானே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணானான்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேடா. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி, எந்திரி. ஏய் எட்டி மு
யார் ராணி? ஐயோ கடவுளே, எங்க இருந்தாலும் இது என்னன்னு காப்பாத்தி, என் கூட இருந்து காப்பாத்தி, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. என்னால கை அவ்வளவுதான் சரியா போச்சா? பீசராடி மறுபடியும் வந்து பயமுறுத்தாதரா, எங்கடா இருக்க? அதை செஞ்சு இங்கேருந்து போயிடுறா இருந்தியண்ணா. வேணாடா, நான் பாவண்டா, ரொம்ப ரொம்ப பாவண்டா. அவன் இல்லைங்க, நல்லதுங்க. நான் மறுபடியும் தூங்கலாமா? நீ எந்திரிக்க மாட்டான்டா இவன். டே, ஒருத்த மரண பயத்தை காட்டிட்டு போயிருக்கா, வந்து ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கா. எந்திரா டே, கட்டைய போறவனே, எந்திரிச்சு தொலடா. அடா போங்கடா. எப்படிங்க எந்திரிக்கிறது? இவ்வளவு நேரம் என் மூச்சுக்கு முன்பு தான் மேலதான் இருந்துச்சா? அடா நாசமா போனவனுங்க. இந்த கேம்ல ஒண்ணுமே இல்லைங்க. வந்தோம், லைட் ஆன் பண்ணோம், உச்சா போனோம், திருப்பி இந்த ரூமுக்குள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்தோம். அதுல ஏன் நம்மளை வந்து எவ்வளவு பயம் முறுத்துறானுங்க பாத்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் அது. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கேம் தான் நான் ட்ரை பண்றேன். பட்டு ரெண்டு மூணு இடத்துல இந்த கேம் கதற விட்டாங்க. சரி ரைட்டு. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.